ஒரு மாறுபட்ட சூழ்நிலையிலே படம் எடுக்க வேண்டும் என்பதற்காக கேமராவை இன்றைக்கு ஒரு ஆங்கிள் மாறிய நிலையிலே வைத்து எடுக்கிறோம் என்றாலே சொல்லப்படுவதை மாற்றி சொல்லுங்கள் சார். நீங்கள் கேமரா மாத்துறீங்களா தெரியாது, கேமராவிலேருந்து பிரிண்ட் போடுறீங்க, எடிட் பண்ணுறீங்க, டப் பண்ணி அனுப்புறீங்க, அப்லோட் பண்ணுறீங்க, எல்லாம் சரியா இருக்கு. கருத்துக்களை மாற்றுங்கள். நீங்கள் பேசுவது ஒரே மாதிரியாக நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், அதை வைத்து உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், நீ எப்பொழுது மற்றவர்களுக்கு நலன் செய்தால் உன் நலன் காக்கப்படும், இதுதான் சார் சொல்றீங்க. அதுதான் முக்கியம் சப்ஜெக்ட் இருந்தால் இப்பொழுது ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பற்றி தெர்மல் ஸ்டேஷன்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லவா உங்களுக்கு. ஒரு தெர்மல் ஸ்டேஷன் என்று சொல்லப்படுவது என்ன செய்கிறார்கள், அங்கு உள்ள பணி. ஹைட்ரோ ஸ்டேஷன் என்றால் என்ன செய்கிறார்கள், அங்குள்ள பணி. ஆக இவைகளெல்லாம் நான் பல ஆண்டுகள் 36 ஆண்டுகள் பணி புரிந்ததால் அற்புதமாக சொல்ல முடியும். மிக அதிகமாக பார்மமாக போட்டு எண்ணெய்கள் தெரியும். அந்த தெர்மல் ஸ்டேஷன்லாம் பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் என்று சொல்லுவார்கள், நீராவி. அந்த 550 டிகிரி சென்டிகிரேட்டில் அந்த ப்ரெஷர் 156 kg ப்ரெஷரில் வந்ததுனால ஒரு பைப் லைனில் திறந்து விடனா கூட சடான் திறந்து விட்டக்கூடாது. தொடர்ந்து திறந்து விட்டோம்னா ஹேமரிங் டமார்னு ஒரு வெடி வைத்த மாதிரி பைப் உடைக்கி போயிடும். ஏன், இது உஷ்ணநிலை வேறு, அது இருக்கும் உஷ்ணநிலை வேறு. அதுக்காக நாங்கள் என்ன செய்வோம், கொஞ்சம் கொஞ்சமாக திறக்கணும் அந்த ஸ்ட்ரீம். இதை பைப்பில் அனுப்பணுமா, கொஞ்சம் திறந்துனா ஒரு 15 அடியில் ஒரு ட்ரெயின் வால்னு ஒரு வால் இருக்கும். அதில் அதுக்குள்ளே போகிறதுக்குள்ள இந்த சூப்பர் ஹீட்டட் ஸ்ட்ரீமாக இருக்குது, சேச்சுரேட்டட் ஸ்ட்ரீமாக மாறி தண்ணியாக மாறி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டும். அப்படியே பண்ண பிறகு பைப்பை சூடாக்கிய பிறகுதான் அந்த ப்ரீ ஹீட்டிங் என்று சொல்லப்பட்ட சூடாக்கிய பிறகு தான் நல்லா வால்வை திறக்க முடிய பைப்பு கூலாக இங்கேருந்து ஒரு 100 அடி தூரத்துக்கு பைப் இருக்குது, கூலிங்கு அப்படியே இயற்கையில் இருக்குது. தடார்னு ஸ்ட்ரீமை திறந்து விட்டிங்கன்னா கேமரி டம்னு ஒரு அடிச்சு பைப்பு இருக்குது. பைப் அதை அந்த அழுத்தத்தை தாங்கும் சக்தி கொண்டதாக இருந்தாலும் திடீரென்று டெம்பரேச்சர் ரைஸ் அண்ட் ஆல்சோ ஹை ப்ரெஷர் ரைஸ் வந்தால் பிரச்சனை. கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து ஸ்ட்ரீம் அவுட் சொல்லி ப்ரீ ஹீட்டிங் பண்ண தான் பண்ணணுங்க. இந்த மாதிரி சில செயல்கள் செய்ய வேண்டும்போது தெர்மல் ஸ்டேஷன் ஆச்சரியம். நீங்கள் பார்த்துருப்பீங்க லீனியர் எக்ஸ்பேன்ஷன் என்று சொல்வார்கள், உஷ்ணத்தினால் பொருள்கள் விரிவடைதல். அந்த காலத்தில் நம்ம படிப்போம் என்ன செய்ய, இது எப்படின்னா இந்த தண்டவாளத்தில் 2 தண்டவாளத்திற்கு இடையே ஒரு சின்ன கேப் வைத்து போட்டிருப்பாங்க. ஏன், இந்த உஷ்ணம் அடையும் போது அட்மாஸ்பியரிக் சூடு மதிய நேரத்தில் பார்த்தா இந்த தண்டவாளம் கொஞ்சம் விரிவடையும், இந்த தண்டவாளம் விரிவடையும், ரெண்டு முட்டிடக்கூடாது. அந்த விரிவடையும் போது கடைசியாக ஒரு சிறிய இடைவெளி இருக்கும் அளவுக்கு வைத்திருப்பாங்க. ஆக சாதாரண நேரத்தில் அரை இஞ்சி இருக்குது, அந்த நேரத்தில் ஒரு ரொம்ப கம்மியாக இருக்கும் இடைவெளி. அங்கே அது திஸ் கால் லீனியர் எக்ஸ்பேன்ஷன் என்று சொல்வது. இதே போல் அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது ஒரு நீட்டம்ங்கிறது ஒரு கம்பி நிகழ்கிற மாதிரி. அதுக்கடுத்து ஸ்கொயர் ஃபார்மில் ஏரியா விரிவடைதல், அதுக்கடுத்து வால்யூம் விரிவடைதல், வால்யூமெட்ரிக் எக்ஸ்பேன்ஷன் என்று சொல்லுவோம். இப்படி அந்த இன்ஜினியரிங் பாடத்தை ஒன்று ஒன்றா எடுத்தோம்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் இப்படி பார்க்கும்போது தெர்மல் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த பைப்பு பாய்லர் பைப்பு அந்த டெம்பரேச்சருக்கு 1.5 அடி நீண்டுக்கிட்டே வரும். உஷ்ணத்தால் விரிவடையும், உஷ்ணத்தினால் பொருள்கள் விரிவடையும் என்பதை பார்த்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். ஆனால் நாம் கேட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம் போதே நாம் பார்த்ததில்லை என்றால் 1 அடி 1.5 அடிக்கு பாயில் நீண்டுகிட்டே போகும் கீழே சூடாக. ஆக உஷ்ணமடையும் போது பொருள்கள் விரிவடைகிறது, விரிவடையும் என்பது ஒரு தத்துவம் தேரியாக இருந்தாலும் அதை கண்கூடாக பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். அங்கே போய் பார்க்கும். அதே போல் சூப்பர் ஹீட்டர் ஸ்டீமை வந்து பாயிலிருந்து வெளியே பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அந்த டிகிரி 150 டிகிரி அதே மாதிரி 535 டிகிரி சென்டிகிரேட்டில் அடிச்சதுன்னா அந்த ப்ரெஷர் 150 kg அடிச்சு சல்லுன்னு அடி ஒன்று ஓட்டையில் இருந்ததுன்னா இங்கே தெரியாது, ஒரு 5 அடி தள்ளி தான் வந்து நீராய் வெளியே வர மாதிரி இருக்கும், புகை வரும். ஆனால் நீ 5 அடி கழிச்சு தானே வருதுன்னு சொல்லி போனீங்கன்னா இந்த இதுதான் இப்படி கிராஸ் ஆகி போகிறது, சூப்பர் ஹீட்டர் அப்படி போகிறது உடம்பை கட் பண்ணிடுவோம். ஆக எந்த இடத்துல ஓட்டை விழுந்து வெளியே வருகிறது என்று தெரியாது. அங்கே பார்த்தா நீராய் சல்லுன்னு வெள்ளையாக போக மாதிரி வந்துக்கிட்டு இருக்கோம், இங்கே லீக்காதுன்னு அர்த்தம். அதை கண்டுபிடிப்பதற்காக நாங்கள் ஒரு பெரிய ஒரு கட்டையில் ஒரு துணியோ அல்லது ரிப்பன் மாதிரி ஒன்று கட்டிட்டு அப்படியே தூக்கிட்டே போவோம் முன்னால். அந்த நீராவி போகிற இடத்துல நீ ஒரு 3 அடி தூரத்துக்கு முன்னாலேயே போவேன், அந்த நீராவி போகும்போது சார்ந்து தூக்கும், ஆ அந்த இடத்துல கிராஸ் பண்ணுது தாக்கிறதே. அந்த வேகமாக நடந்து சேர்ந்தால் நீ வெட்டப்பட்டு விடுவாய், அந்த ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஸ்ட்ரீம்னால் 2 கிளிக்கப்பட்டு விடுவாய், கிளிக்கப்பட்டு விடுவாய். இப்படி பார்க்கும்போது சில நேரங்களில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். தெர்மல் ஸ்டேஷனில் வேலை பார்க்கறது தனி இன்பம். விஞ்ஞானத்தில் படித்தது லீனியர் எக்ஸ்பான்ஷன் அப்படி பார்த்து சாதாரணமாக நம்ம லீனியர் உஷ்ணத்தினால் விரிவடையும் என்று படிச்சிருக்கோம், கண்ணால் பார்க்கலாம்.
அதே போல சாமரிக்கு சதவீதங்கள் ஆச்சரியம். அப்ப அந்த மாதிரி இடத்துல பணிபுரியும் போது நீ ஒரு பொறியாளராக பணிபுரியும் போது உன்னுடைய பட்டறிவு வேறு, ஆக அதே சமயத்தில் அலுவலகத்திலே பணிபுரிவது வேறு. அதே போல டிஸ்ட்ரிபியூஷன் என்று சொல்லி மக்களுக்கு விநியோகம் செய்கிறார்களே அந்த பணி வேறு. ஆக அந்த விநியோக பணி என்பது மிக முக்கியமானது. நீ எங்குதான் உற்பத்தி செய்து மின்சாரத்தை நன்றாக திறம்பட உற்பத்தி செய்தாலும் அது மக்களுக்கு சென்றடைந்து அவர்களுக்கு பயன்பட வேண்டும் அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். ஆக அவனுக்கு ஃபீஸ் போயிச்சு கிடைக்காது. இவனுக்கு ஃபீஸ் போயிச்சு கிடைக்காதுன்னா நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு தெர்மல் ஸ்டேஷன்ல உட்காந்து வேலை பார்க்குற பொறியாளர்களோ ஒர்க்கர்ஸுக்கள் வந்து ஒரு கெட்ட விருதம் கிடைக்கும். அது அவ்வளவு உயரத்திலே, அதே மாதிரி ஹைட்ரோ ஸ்டேஷன் 5500 உயரத்துல இருந்து குளிர்ல ஜென்ரேட் பண்றாங்க டர்பைன் வைத்து, அங்கு அவ்வளவு கஷ்டத்திலே அந்த குளிர்ல குளிரை கஷ்டப்பட்டு உற்பத்தி செய்யப்படும் மின்சாரமும் தெர்மல் ஸ்டேஷன்லேயே 580 டிகிரி சென்டிகிரேட்ல உட்கார்ந்து சூட்ல உட்கார்ந்து உற்பத்தி செய்யும் மின்சாரமும் மக்களுக்கு சேர்ந்து அவர்கள் பயன்படுத்தக்கதாக கை வைக்கும் போது போச்சுன்னா போச்சு, ஆஃப் பண்ணிட்டானா போச்சு, அவசரம் மின்சாரம் போயிடுச்சு. அவன் யாராவது சொல்லுவேன், நீ இப்போ உனக்கு என்னமோ வரலன்னு நினைக்கிறப்ப அங்கே தலையில் அந்தரத்தில் தொங்கிட்டு இருந்துச்சு. நான் ஒவ்வொருத்தவன் அந்த டெம்பரேச்சரில் உட்காந்து உற்பத்தி செய்து கொண்டிருக்கான் அவனுடைய நலனை எண்ணி பாருங்கள். கரண்ட் போன இந்த இபியை கொடுத்தாயா கரண்ட் இருக்காதியா ஆஃப் பண்ணிக்குவாயா, இதோ நீ சாப்பிட்றதே உலக உன்னை கெடுத்த மாதிரி நினைச்சிடாது. ஆக அங்கு நடக்கும் இயக்கங்களில் பல இயக்கங்கள் சரியாக பராமரிப்பு செய்யப்படாமல் இருந்தால், சரியான நேரத்தில் பராமரிப்பு செய்யப்படாமல் இருந்தால் அது பிரேக் டவுன் என்று சொல்லப்பட்ட ஒரு நிலை வருவதற்கு சாதகமாக. இப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு தொழிலிலும் இது போல ஒரு செயல் செய்யப்படுவதற்கு எப்படி செய்ய வேண்டும் என்று ஆச்சரியப்படுங்க, வேடிக்கையாக இருக்கும். நாம் இது மாதிரி பார்த்தா எங்கள் வாழ்க்கையில் நாங்களாம் இந்த கம்யூனிகேஷன் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்ச நாள் இருந்தேன். கம்யூனிகேஷன் அதில் என்ன இப்போ கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா பொடி கேபிள் டெலிஃபோன் கேபிள் 50 60 கேபிள் 60 பேர்ஸ் 50 பேர்ஸ் 10 பேர்ஸ் 12 பேர்ஸ் என்று ஒவ்வொரு ஜோடி வெள்ளையும் சிவப்பும் வெள்ளையும் மஞ்சளும் வெள்ளையும் பச்சையும் அப்படி கேபிள் கவலாக இருக்கும். அதை நாங்கள் ஒரு 20 அடிகளில் 2 பேனல் கனெக்ட் பண்ணுவோம். ஒரு நாள் எப்போதும் ராத்திரியே வேலை செய்யுங்க, ராத்திரி 10 மணிக்கு போனோன்னே அப்படியே அப்படியே ஒரு 2 மணி 4 மணிக்கு வேலை பார்ப்போம். தொந்தரவு இருக்காது, காலையில் நிறுத்துறதுல நம்ம ஒர்க்கு தானே, யாரும் கேட்க போகிறதில்ல. அதே கனெக்ஷன் கொடுக்குற அதை சொல்கிறேன், A1 ஒயிட் அண்ட் பிளாக், B3 ஒயிட் அண்ட் க்ரீன் அண்ட் பிளாக், வரிசையாக கேபிள் கனெக்ஷன் கொடுத்தாச்சு, அங்கேயும் கொடுத்தாச்சு, ரெண்டு பக்கம் கொடுத்தாச்சு, 40 தூரம் இந்த ரூமில் ஒரு பேனல் இருக்குது, அந்த ரூமில் ஒரு பேனல் இருக்குது, கனெக்ஷன் கொடுத்தாச்சு, ஓகே கலர் கோட் என்று சொல்ல வருது, அதை வைத்து போட்டாச்சு. கனெக்ஷன் கொடுத்தா இங்கே சப்ளை கொடுத்தா அங்கே வர மாட்டேங்குது, அங்கே கொடுத்தா இங்கே வர மாட்டேங்குது, என்னடா ரெண்டு கலர்லாம் சரியாக இருக்கா, திருப்பி பார், A1 பிளாக் அண்ட் ஒயிட் அது கரெக்டாக இருக்குது. ஆக கடைசியில் பார்த்தால் இந்த கேபிள் இங்கே கனெக்ஷன் கொடுக்கப்பட்ட கேபிள் தனியாக சுருண்டு கிடக்கு, அந்த கேபிள் தனியாக சுருண்டு கிடக்கு, ஒரே கேபிளை எடுத்து ரெண்டு பக்கம் கனெக்ட் பண்ணதார். இது ராத்திரி 2 மணிக்கு பார்த்தா எவ்வளோ சங்கடம் பாருங்க, அவ்வளோ வேலையும் இங்கிட்டு ஒரு 30 பேர்னா 60 கனெக்ஷன் சோல்டர் பண்ணி வச்சுருக்கு, பார்த்தா ஒன்று இங்கிட்டு கொடுத்தா அங்கே வராது, அங்கே கொடுத்தா அங்கே வரும், என்னடா ரெண்டு பக்கம் வந்து கேபிள் சரி ரெண்டு எண்டு நல்லா கனெக்ஷன் கொடுத்துருக்கு சார், திருப்பி சொல்லு, A1 பிளாக் அண்ட் ஒயிட், B1 எல்லோ அண்ட் ஒயிட், ஸோ கரெக்டாக இருக்குது. பார்த்தா இது ஒரு கேபிள் அது ஒரு கேபிள், ஆனால் பாருங்க இப்படி ஏண்டா போட்டுருக்கீங்களா, இந்த ஒரு கேபிளை கனெக்ட் பண்ணி எடுத்துட்டு அடுத்தது போடு. அதை நாம் செய்த வேலையிலே சில இது மாதிரி வேடிக்கையாக அதை வேடிக்கை எடுத்துக்கணும். இப்படி தான் பண்ணுங்கிறது இன்றைக்கு எத்தனை ஆண்டுகள், 30 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நிகழ்வை நான் நினைத்து சொல்கிறேன் என்றாலே அந்த நேரத்தில் வருத்தப்பட்டோம். சில நேரங்களிலே திருப்பி செய்ய வேண்டியது வருகிறது என்று சில வருத்தங்கள் மனதிலே பட்டால் கூட இன்று அது ஒரு நிகழ்வாக சொல்லி மக்களுக்கு அதை செய்யாமல் இருங்கள். அது உட்காந்து சாதாரண உட்காந்துருப்பாங்க சப்ளை, அங்கே பார்த்தா 230 வோல்ட்டுக்கு அந்த ஃபீஸ் கறி இருக்கிற இடத்துல 230 வோல்ட் கரெக்டாக இருக்கும். அந்த நீ பேனல் ஆன் பண்ணவுடனே சப்ளை சரியாக இருக்கு வராது, வோல்டேஜ் வந்து 150 வரும். ஆக லோடை பார்த்தப்பட ஆச்சரியமாக இருக்கும், லோடு வந்து சாதாரண லோடு தான், லோடு ரொம்ப ட்ராப் இருக்கு சார் இது இருக்காது. அதை பார்க்கும்போது நான் கரெக்டாக சொல்லுவேன், இதை பார்த்துட்டு சார் இங்கே 230 சரியாக இருக்குது சார், இங்கே சுவிட்ச் ஆன் பண்ணவுடனே 160 தான் வருது சார், எப்பா கனெக்ஷன் லூஸ் கனெக்ஷனுக்கு ஃபீஸ் வேலை பாரு. ஆமாம் சார், எப்படி சார் நீ பார்த்த வந்தே எங்கே கேரளில் உட்காந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க, நீங்கள் ஃபீஸ் லூஸாக இருக்கீங்க, கரெக்டாக லூஸாக இருக்குது சார், அங்கே வோல்டேஜ் சரியாக இருக்குது, என்ன அது கொஞ்ச நேரத்தில் வோல்டேஜ் அங்கே ட்ராப் ஆயிடுது, அங்கே ஃபீஸ் கேரியர்லேயே ட்ராப் ஆயிடுது. வேடிக்கை இது மாதிரி சில நேரங்களில் பார்க்கும்போது நீங்கள் அந்த சர்க்கியூட்டே அப்படி பார்த்தாலே வயங்க மாதிரி அப்படி இருந்து உனக்கு அது என்ன வாட் ஆர் வாட் மேபி தி ப்ராபபிள் காசஸ் ஃபார் தி டேமேஜ் என்று சொல்லும் அளவுக்கு நீ
அந்த சக்தி பெற்ற மனிதனாக, சர்க்யூட்டை பற்றி நாலேஜ் அறிவியான உள்ளவனாக இருக்க வேண்டும். உட்கார்ந்த இடத்துல இருந்து இந்த வயரை பாரு, கடைசி சரியா இருக்கும் பாரு, கரெக்டா இருக்கும் பாரு, இல்ல லூசா இருக்கும் பாரு, எப்படி சார் கரெக்டா சொல்றீங்க? அந்த அப்சர்வேஷன் இன்ஃபரன்ஸ் என்று சொல்வது, அது நடந்தால் என்ன உனக்கு கிடைக்கும் என்பதை நீ செய்த வேண்டும். இப்படி பார்க்கும்போது நீ உன் அறிவு பட்டறிவு என்று சொல்லும்போது, நாங்கள் கம்யூனிகேஷன் என்று சொல்வதில்லை. இங்கு தூத்துக்குடியில் மிஷின் எப்படி அந்த 5 யூனிட் ஓடிக்கிட்டு இருக்கு, ஒவ்வொரு மிஷினில் எவ்வளோ ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னு மெட்ராஸில் பார்த்தா தெரியும். அந்த லோட் டிஸ்பாச் ஈரோடிலும் மெட்ராஸ்லையும் பார்த்தா தெரியும் என்றால் இங்கிருந்து செய்தி சென்று கொண்டே இருக்கும். அங்கே ஆப்ரேட்டர் 2 மணிக்கு உட்கார்ந்துட்டு இருக்காரு, சரியாக கவனிக்கலன்னா அவன் பார்த்து விடுவார். அங்கே மெட்ராஸில் இருக்கவன் பார்த்து, டேய் 2வது மிஷினில் சத்தம் கேட்குது பாடுறாம, தூத்துக்குடியில் உட்கார்ந்து இவர் ஜென்ரேட்டர் ஓட்டிக்கிட்டு இருக்காரு, இவருக்கு கேட்குற சத்தத்தை கூட அவனுக்கு முன்னால் தெரிஞ்ச மாதிரி அவன் சொல்கிறான், டே எழுப்பிவிடுவா ஆப்ரேட்டர், டே ஜாக்கிரதா அது ட்ராப் ட்ரிப்பாக இருக்குனாலும் அதை பாரு என்று அவரால் சொல்ல முடியும் என்றால் அதுதான் கம்யூனிகேஷன் என்று சொல்லப்பட்ட டெலிஃபோன் லைன் கனெக்ஷன் இல்லை. இங்கே இவ்வளோ உற்பத்தி ஆகிறது, எவ்வளோ உள்ள திரவம் போகிறது, என்ன எல்லாத்துக்கும் ப்ரெஷர் இருக்குது, மீட்டர் இருக்குது, இந்த மீட்டர் அங்கே போய்கிட்டு இருக்கு, அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று அங்கு அப்படியும் பார்க்கும் காட்சி, எல்லா பவர் ஹவுஸையும் அங்கே பார்க்கலாம். அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு, தூத்துக்குடியில் அந்த மிஷின் அஞ்சு ஓடிக்கிட்டு இருக்குன்னா என்னென்ன ஓடுது என்னென்னு தெரியும். அங்கே ஒன்று இருக்கும், ஏ டே 4வது மிஷினில் ஏதோ ஒரு ஆட்டக்காரது போய் பாரு வச்சுக்கிறோம் அவன் சொல்லுவா இவனை எழுப்பி. அங்கே திஸ் இஸ் கால்டு டெலிமீட்டரிங் அண்ட் டெலி சிக்னலிங் என்று சொல்லுது. இங்கேருந்து போய்கிட்டே இருக்கும் எல்லாத்துக்கும். ஆக இப்படியெல்லாம் மாடர்ன் சயின்ஸ் என்று சொல்லப்பட்ட நவீன விஞ்ஞானத்தின்படி டெலிஃபோன், டெலக்ஷன் சர்வீஸ் இப்போ அதை விட கூட இருக்குது. நீ டெக்னாலஜி அதிகமாக கூடிடுச்சு, அதான் அந்த டெக்னாலஜி நீ படித்திருந்து அதை வைத்து நமக்கு எப்படி பயன்படுத்தி அதை வைத்து மக்கள் சேவை என்பது தடைபடாமல் இருக்க வேண்டும். மின்சாரமானது தடை இல்லாத மின்சாரம் கொடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கருத்தை மனதில் கொண்டு செயல்புரிய வேண்டும். என்ன வேடிக்கை, சில நேரங்களில் வேடிக்கை இருக்குங்க. ஆக பணி என்பது அது பொதுமக்களுக்கு சேவை செய்யும் ஒரு அற்புத ஒரு நமக்கு தரப்பட்ட வரப்பிரசாதம் என்று எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு பலர் சொல்லுவார்கள், அந்த இங்கே ஆவடியாபுரம் இந்த மாதிரி திருநெல்வேலி பக்கத்தில் உள்ள வில்லேஜ் கிராமங்களில் மின்சாரம் அந்த மோட்டர் ஆன் பண்ணும் போதே ஆண்டவரே என்று சுவிட்சை போடுறேன் என்பது. அதே மாதிரி தூத்துக்குடியில் ஒரு அம்மா இருக்காங்க, நல்ல பெரிய ஃபேமஸ் ஆர்டிஸ்ட், சினிமா ஆர்டிஸ்ட் வசந்தான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. வசந்தா அம்மா பிஏன்னு சொல்லி அந்த காலத்தில் ஜெய்சங்கரோட இரவும் பகலும் முத முத நடித்து நிறைய படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, இன்னும் ஆண்டவரே சுவிட்சை போட்டும் போது ஆண்டவரேன்னு சொல்லியே போடுறேன், ஏன்னா அவங்க வீட்டுக்கு மின்சாரம் தந்து அதிகமாக ஞாபகம் இருக்காது. என்னுடைய பணி வாரியத்திலே நான் இலவசமாக செய்யவில்லை, பணி புரிவதற்காக ஊதியத்தை பெற்று சென்று செய்தேன் என்றாலும் நீங்கள் செய்த பணி என்பது இன்றும் எனக்கு மறக்க முடியாத நிலை. ஆக வேடிக்கை சில நேரங்களில் நம்ம செய்கிற சேவை அதுதான் நான் சொல்லுவேன், எப்பயுமே நீ மனித நேயம் என்பதும் சேவை மனப்பயமும் செய்யும் போது நீ என்றைக்குமே நீ செய்த சேவையை அதுதான் நான் சொல்வது எல்லாமே. நீ நடந்து போகிறாய், பின்னால் திரும்பி பார்க்கும்போது உன்னால் உதவி பெற்றவர்களெல்லாம், ஐயா உங்களுடைய உதவியால் நாங்கள் நலன் பெற்று நன்றாக இருக்கிறோம், நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு வருவது போல் ஒரு எண்ணம் உனக்கு தெரிகிறது என்றாலே நீ நன்றாக சமூக பணி செய்திருக்கிறாய். மற்றவர்கள் நலனை உன் மனதில் கொண்டு செயல்பட்டதால் நீ மற்றவர்கள் மனதினால் முழுமையாக நினைக்கப்படுவாய் என்பது உறுதி உறுதி. அந்த எண்ணம் வரும்போது இயற்கை சக்தி என்று சொல்லப்படும் தெய்வ சக்தியை உன்னை காக்கும் என்ப நிலையை வைத்துக் கொள்ளுங்கள். ஆக நீ எப்பொழுது மற்றவர்கள் நலன் உன் செயல் நன்றாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் நலனுக்கு என்ன செய்ய முடியும் என்று சிந்தியுங்கள், செயல்புரியுங்கள், நீங்களே முழுமையாக நினைவில் வைத்துக் கொள்ளப்படுவீர்கள் என்பதுதான் முக்கியம். நன்றி, வணக்கம்.